இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். கடவுளுடைய பேரிரக்கம் உங்களோடு இன்று செயல்படுவதாக. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாள் இனிய நாளாக உங்களுக்கு மாறுவதாக ஜெபிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஞானிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞானம் நிறைந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஞானத்தோடு வாழ்தல் அப்படின்னா என்ன? ஞானிகள் உண்மையாகவே கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாருங்க அப்படின்லாம் சொல்லி பெருமைப்பட்டுக்கிறோம். அவங்களாம் ஒரு ஞானியை போல் நம்மளால் வாழ முடியலையே அப்படின்னு நினச்சி நம்மளும் வாழ்க்கையில் வந்து ஒரு சில நேரத்தில் கவலைப்படுறோம். இந்த ஞானம் நிறைந்த வாழ்க்கை என்பது என்ன அப்படின்றத அந்த நாளில் தெரிந்து கொள்ளலாம். இறை வார்த்தையின் அடிப்படையில் நம் வாழ்விலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சபை உரையாடல் புத்தகம் அதிகாரம் 10 இறைவார்த்தை 2 சொல்கிறது, தக்கன செய்வதையே ஞானிகளின் உள்ளம் நாடும், தகாதன செய்வதையே மூடரின் உள்ளம் தேடும் அப்படின்னு மிக அருமையாக சொல்லப்படுது. தக்கன செய்வதையே, தகுந்ததை செய்வதையே, உகந்ததை செய்வதையே ஞானியரின் உள்ளம் எப்போதும் தேடுமா? பிறருக்கு பிரயோஜனமா, பிறருக்கு நன்மையானதா, நல்லதா, அல்லது பிறருக்கு பயனுள்ளதா? இப்படிப்பட்ட காரியத்தை தான் ஞானிகளுடைய உள்ளம் எப்பயுமே தேடிக்கிட்டே இருக்குமா? அதுதான் ஞானியருடைய உள்ளம். தகாதன செய்வதையே மூடரின் உள்ளம் தேடும். அவங்களை எப்படி கெடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி குளிபறிக்கலாம், இல்லை இவங்களை எப்படி காலவாரி விடலாம், அவங்களை எப்படி வேறு விதமாக வீழ்த்தலாம் எப்படின்னு, தகாதன பயனில்லாத அர்த்தம் இல்லாத பிறருக்கு தொந்தரவானதை அல்லது பிறருக்கு காயம் கொடுக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை தான் மூடரின் உள்ளம் தேடுமா? அப்போ ஞானியின் உள்ளம் பலன் கொடுக்கின்ற இதயமாக தேடிக்கிட்டு போகுது, மூடரின் உள்ளம் அப்படி இருக்குது. அப்போ ஞானிகளைப் போல நாம் வாழ்வது, ஞானம் நிறைந்த வாழ்க்கையை நம் வாழ்க்கையில் தேடுவது, அது பிரயோஜனமாக பிறருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், எனக்கும் அந்த பிரயோஜனமாக இருக்கணும் இல்லையா? அதுதான் ஞானம் நிறைந்த வாழ்க்கை, அதுதான் கடவுள் விரும்புகிற வாழ்க்கை. அதுதான் அவர்கள் பிறருக்கு செய்வதும் கூட நன்மையாகவே செய்தார்கள் என்பதை பார்க்க முடியாது. அதான் தக்கன செய்வதையே ஞானியரின் உள்ளம் தேடும். அது யாருக்கு செஞ்சாலும், பிறருக்கு செய்யும்போது தகுந்ததை, உகந்ததை, நன்மையானதை, நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஞானிகள் எப்போதும் ஆசைப்பட்டால் தான் வாய்ஸ் பீப்புள் அப்படின்றோம். நீதிமொழிகள் 3 இறை வார்த்தை 7 சொல்கிறது, உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே, ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விளக்கு என்று சொல்லப்போ. ரெண்டாவது காரியமாக பிறருக்கு நன்மை செய்கிறது ஒரு பக்கம், தக்கனை செய்வது, உகந்தது செய்வது, அதான் ஞானிகள் தேடுறாங்க. ரெண்டாவது என்ன பார்க்குறாங்கன்னா, பிறருக்கு செய்கிறது நல்லது இருக்கிறதுனால அது உள்ள தனக்குள்ளேயும் அதே தான். அப்போ முன்னே நீயே ஞானி என்று சொல்லிக்கொள்ளாதே, எண்ணிக்கொள்ளாதே, ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விளக்கு, உனக்குள்ளே இருக்கிற தீமையை விளக்கு, உனக்குள்ள இருக்கிற பாவ சிந்தனையை விளக்கு, உனக்குள்ள இருக்கிற கெட்ட காரியங்களை விளக்கு, உனக்குள்ள இருக்கிற பொய், உனக்குள்ள இருக்கிற வித்தியாசமான மனநிலை, எண்ணங்கள், தகாத சிந்தனைகள், இது எல்லாத்தையும் உனக்குள்ள இருக்கிற தூய்மையான எண்ணமாக மாற்று. அதுதான் ஞானிகளுடைய வேலை. அப்போ பிறருக்கு செய்கிறது நல்லது, எனக்குள்ள நானே என்னையே சுத்திகரித்து கொள்வதும், அதுதான் ஞானம் நிறைந்த வாழ்க்கை. கடவுள் சொல்கிற அந்த வாழ்க்கை என்பது, ஞானம் நிறைந்த வாழ்க்கை என்பது அதுதான், வேற எதுவும் இல்லை ஆண்டவர் சொல்லலை. அப்போ உன்னை நீ என்று ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே, ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விளக்கு, அதுதான் ஞானம் நிறைந்த வாழ்க்கை. இதே தான் திரும்ப பார்க்குறோம் சீராக்கி ஞான புத்தகம் அதிகாரம் 18 இறைவார்த்தை 27 பார்க்குறோம், ஞானிகள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். ஞானிகள் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள், பாவம் பெருகும்போது தீமைகள் இருந்து தம்மை காத்து கொள்கிறார்கள். ஞானிகள் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள், பாவம் பெருகும்போது தீமையிலிருந்து தங்களை காத்து கொள்கிறார்கள். அதான் தீமை, எச்சரிக்கை அப்படின்றது வந்து அவர்கள் ஞானிகளுடைய வாழ்க்கையில் பாவம் பெருகும்போது, ஒரு பாவம் நிறைந்த சூழ்நிலை இருக்குது அப்படின்னா தன்னை அதிலிருந்து காத்து கொள்றதுக்கு ஆசைப்படுறாங்க. இல்லை அதில் போய் நான் அந்த பாவத்தில் விழுந்துடக்கூடாது, அந்த குழியில் நானும் போய் விழுந்துடக்கூடாது, எல்லாரும் போகிறாங்க நானும் போயிடக்கூடாது, அதான் அந்த எச்சரிக்கை. இன்னைக்கு ஒரு கூட்டம் போச்சுன்னா ஒட்டுமொத்த கூட்டத்தோட சேர்ந்து நாமளும் போறோம், அந்த தவறை செய்யறோம். ஒருத்தன் போய் சொன்னா அந்த தவறை நாமளும் போய் சொல்றதுக்கு தயங்குறது இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை ஞானம் நிறைந்த வாழ்க்கை. கடவுள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. அப்ப பிறருக்கு செய்கின்ற நல்ல காரியங்களாக இருந்தாலும், நல்லதை மட்டுமே பிறருக்கு தக்கனை செய்கின்ற, தகாத காரியங்களை செய்யறதில்ல, தக்கனை செய்கிற நல்ல காரியங்களை பிறருக்கு செய்வதும்,
அதேபோல் தன்னை சுத்திகரிக்கின்ற தன் மனதை சுத்திகரிக்கின்ற ஒரு இயல்பான நல்ல மனநிலையை பெறுவதும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதும் அதுதான் வந்து ஞானம் நிறைந்த வாழ்க்கையினுடைய உச்சம் அப்படின்றத கடவுள் விரும்புகிறார். அப்போ கடவுள் விரும்புகிற காரியத்தை ஏன் நாம் செய்யக்கூடாது? அப்போ பாவம் நிறைந்த ஒரு காரியம், பாவம் பெருகின்ற அந்த தீமை நிறைந்த இடத்துலேருந்து தன்னையே காத்துக்கக்கூடாது? இல்லை அவங்க போனாங்க, நான் அவங்க பின்னால் போனேன் அப்படின்றது ஞானம் நிறைந்த வார்த்தையா? அவங்க கூப்பிட்டாங்க, நான் போயிட்டேன் அப்படின்றது ஞானம் இல்லை. அவங்க கூப்பிடுவாங்க, அது நல்லதா கெட்டதா எச்சரிக்கையாக இருங்கள். ஞானிகள் எப்போதும் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். அப்போ எல்லாம் அவங்க செய்கிறாங்க, நானும் செய்யணுமா? இல்லை. அவங்க பண்ணுறாங்க, நானும் பண்ணுமா? இல்லை. அப்போ ஞானம் என்பது எனக்குள்ள இருக்கின்ற அந்த கடவுள் கொடுத்த அந்த இறை தன்மையை எண்ணில் இருந்து வெளிப்படுவதற்கு நான் செய்கிற ஒவ்வொரு காரியம் நல்லதா நான் கெட்டதா தேர்ந்து தெளிகின்ற ஒரு இறை தன்மை அப்படின்றது நமக்குள்ள வேணும். அதுதான் ஞானம். அதான் சாலமுன் கேட்டார் இல்லையா கடவுள்கிட்ட, கடவுளே இந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க, நீ எதுவும் எனக்கு கொடுக்க வேணாம், நல்லது கெட்டது என்று தேர்ந்து தெளிகின்ற ஞானம், மக்களுக்கு நீதி வழங்குகின்ற ஞானம் அப்படின்னாரு. அப்போ நமக்கு பிறருக்கு நீதி வழங்கணும்னு தேவையில்லை, எனக்கு நான் நீதி வழங்குறதுக்கு ஒரு நல்ல ஞானம் வேணும் இல்லையா? அந்த ஞானத்தை தான் கடவுள் பாகத்தில் கேட்கணும். அப்போ ஞானம் உள்ளவர்கள் பிறருக்கு நன்மையே செய்வார்கள். என்னுள் நான் சிந்திக்கின்ற எண்ணங்களும் செயல்கள் அத்தனை எனக்கு நன்மையாகவே மாறும். அதைத்தான் விரும்புவாங்க. தீமையான காரியங்களிலிருந்து எப்போதும் தம்மை எச்சரிக்கையாக தப்பித்து கொள்கின்ற ஒரு மனநிலை இருக்கும், பிறரையும் தப்ப வைக்கின்ற மனநிலையும் இருக்கும் ஞானிகளுக்கு. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை நம்மால் செய்ய முடியுமா என்று அந்த நாளில் யோசித்து பார்ப்போம். கடவுள் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, அந்த ஞானம் நிறைந்த வாழ்க்கை எனக்கு தாரும் என்று ஜெபிப்போம். அருள் வேண்டுகோள். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கிறவரே, நல்ல பிதாவே, உயிருள்ள தகப்பனே, இதோ இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். நீரே அனைத்து ஞானத்திற்கு மூற்றாக இருக்கிறீர் என்பதை நம்புகிறோம். ஞானம் நிறைந்த வாழ்க்கையை தாகத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்வில் நாங்களும் அந்த இறை ஞானத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகில் பிறருக்கு செய்கின்ற அத்துணையும் தக்க காரியங்களை, தகுந்த காரியங்களை, நன்மையானவற்றையே செய்து எங்கள் வாழ்வில் நாங்கள் சிந்திப்பதும் செய்வதும் செயல்படுத்துவதும் கூட நன்மையாக மாறி எல்லாவற்றிலும் உம்மை குறித்து உமக்கு அஞ்சி எச்சரிக்கையாக நல்ல காரியங்களில் ஈடுபட எங்களுக்கு தேவையான பகுத்தறிகின்ற இறைஞானத்தை தாரும், தேர்ந்து தெளிகின்ற இறைஞானத்தை தாரும். நமது திருப்பாத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.